உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மச்சான், உனக்கும் இந்த விதிக்கும் அப்படி என்னடா பிரச்சனை? உன் வாழ்க்கையில மட்டும் இந்த விதி ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால்னு சர மரியா எல்லா விளையாட்டையும் விளையாடுதுடா. ஏற்கனவே நீ வாய் பேச முடியாதுன்னு ஒரு நடிப்பு நடிச்சதுக்கே அருவி உன்னைய சமைய வச்சு செய்ய போறான். இப்ப அவளுக்கு பாத்திருக்க மாப்பிள்ள திரு நீ தான்னு இவன மாதிரி வேற நடிக்க ஆரம்பிச்சிருக்க. இந்த உண்மை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கய, சந்தேகமே இல்லடா, கன்ஃபார்மா நீ செத்த மச்சான். ஏய், உமால இந்த நல்ல வார்த்தையே வராதா? யார்ரா அவன்? நீ நல்லதா ஒண்ணுமே பண்ணலையப்பா. குழப்பத்துக்கு மேல குழப்பத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்க. அதோட முடிவு என்னன்னு கொஞ்சமாவது நீ யோசித்து பாத்தியா? எல்லாம் உன்னாலதான்டா. சாரி மச்சான், அப்ப நான் இருந்த சிச்சுவேஷன்ல எனக்கும் வேற வழி தெரியலடா. அதுக்காக என்னைய மாட்டி விட்டு அந்த செகண்ட் உன் லவ் காப்பாத்துறமேன்னு சொல்லிட்டு நானும் வேற வழியே இல்லாம என்னைய அறியாம நான் தான் திருவுனு வேற அருவிகிட்ட உளறி தொலைச்சிட்டேன். இப்ப அத எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா? நடு தெரியலதா? இல்ல மச்சா, இப்ப நம்ம நடு தெரியலதான பேசிட்டு இருக்கோம். அத சொன்ன உன் லைஃப் காப்பாத்த போய் இப்ப என் லைஃப் அந்தரத்துல தூங்கிட்டு இருக்கடா. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு என் மனசு கடந்து படக் படக் படக்குன்னு அடிச்சுக்குதுடா. மச்சான் பயப்படாதடா, எனக்கு ஹெல்ப் பண்ண உன்னை நான் கஷ்டப்பட விட்டுற மாட்டேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதுக்குள்ள நான் சொப்னா சைடு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி. டேய் இல்லடா, இப்ப அதுக்கெல்லாம் டைமே இல்ல. நெக்ஸ்ட் ஃப்ரைடே எனக்கும் அருவிக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் இதை உங்க அப்பா அம்மா வந்துட்டு சொல்லியா? சொன்னாங்கடா. அப்புறம் எப்படிடா அவனை இன்னும் வெயிட் பண்ண சொல்ற? அதுக்குள்ள எங்கடா டைம் இருக்கு? பிரச்சனை ரொம்ப பக்கத்துல வந்துகிட்டு இருக்குடா. இப்போ ஒரு பிரச்சனை மட்டும் இல்லடா, இன்னொரு பக்கம் என் வீட்லயும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீடுனாலே பிரச்சனை தானப்பா. டேய் போல காண்ட்ல இருக்கேன், கையில மொட்டை சட்னி வைக்கிறேன். பரவாயில்ல மச்சான், எதுக்கு அதெல்லாம்? நீ உன் பிரச்சனையை சொல்லு மச்சான். டேய் அருவிக்கும் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல வீட்ல எனக்கும் வெண்ணிலாக்கும் நிச்சயத்தை நடத்த எங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்களா? எல்லாமே இவ்வளவு சீக்கிரம் கூடி வரும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கலடா. மச்சான், உண்மையிலேயே உனக்கு கஷ்டமான நிலைமை தான்டா. ஒரே நேரத்துல உன்னால எப்படி ரெண்டு இடத்துல இருக்க முடியும்? வேணும்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை மறுநாள் தள்ளி போட சொல்ல. ஏன் மச்சான், என்ன மேட்ரு? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன வாய உடைச்சிருவேன். டேய் நான் என்ன சொல்றேன், ஏன்டா நீ இப்படி அடிக்கிறீங்க? டேய் அவன விடுறா. டேய் இப்போ என்னடா பண்ணலாம்? அருபி கிட்ட உண்மையே சொல்ற தவிர வேற வழி இல்லடா. சரிடா நீ சொல்லிரு. இல்லடா, நான் அருபி கிட்ட உண்மையா சொன்னா அதனால ஓன் லெவல்ல பிரச்சனை வரும். பரவாயில்லடா, நானும் சொப்னாவும் சேரணும்னு விதி இருந்தா நாங்க எல்லா பிரச்சனையும் தாண்டி ஒன்னு சேருவோம். விதி என்னடா விதி, நானே உங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அருவிகிட்ட நான் என்ன பத்தின உண்மையை சொல்லிடுறேன்டா, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதரா. டேய் என்னடா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? அருவிகிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஏதோ நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்குடா. இன்னொரு பக்கம் எங்க அம்மா வர நிச்சயார்த்த வேலையை ஆரம்பிக்க போறாங்க. இப்ப கூட உண்மையை சொல்லி நான் பிரச்சனையை சரி பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை துரோகி ஆயிடுவேண்டா. டே அதனால தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதரா. டே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லடா. நீ ஒரு ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி என்னோட வெல்விஷரா நீ எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கடா. அப்படி இருக்கிறப்போ நீ ஒரு நம்பிக்கை துரோகி ஆகிறதும் குற்ற உணர்ச்சியில தவிக்கிறதும் பார்த்துட்டு என்னால மட்டும் எப்படா சுயநலமா என்னோட காதல் மட்டும் பெருசு நினைக்க முடியும்?
மச்சான், நானே சொல்றேன்டா, வரப்போற விபரீதத்துக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா நீ அருவிகிட்ட உண்மையை சொல்றதான் பெட்டர். மச்சான், எதுக்குடா இப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க நல்ல மனசுக்கு நீங்க ஆசைப்படுற லைஃப் கண்டிப்பா கிடைக்கும்டா. எப்பா சாமி, இப்போது உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்துச்சு. என்ன பண்றது, அடிவானதுக்கு அப்புறம் தான் பிரெயின் ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. விடுவிடு, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கொடுக்கறது வாங்குறது எல்லாம் சகஜம் தானே, அதையும் பப்ளிசிட்டி பண்ணிருக்கீங்க. மச்சான்ஸ், ஒன்றே செய், அதை நன்றே செய், அதை இன்றே செய்யின்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதனால லேட் பண்ணாம அருவிக்கு இப்பவே ஒரு போனை போட்டு எங்க இருக்கான்னு கேட்டு உண்மையை சொல்லிரு. எப்பா, வந்ததுல இருந்து நீ பேசின ரெண்டாவது நல்ல விஷயம் தான்டா. அருவிதான்டா போன் பண்றா. நீ நினைச்ச அவ கூப்பிடுற மேல இருந்துட்டு அந்த கடவுள் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இருக்க மச்சான். பேசுடா. சொல்லு ரவி. என்ன சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து உன்னேதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. நிஜமாவே உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன் ரவி. வெரி குட், இப்படிதான் சமத்து பையனா இருக்கணும். மச்சான், மீட் பண்ணணும்னு சொல்லு. அப்புறம் அருவி, நான் உங்களை மீட் பண்ணணுமே. ஆம், மீட் பண்ணலாம் அருவி. நான் எனக்கு பிடிச்ச டிசைன்ல 4 இன்விடேஷன் கார்டு செலக்ட் பண்ணிருக்கேன். அதுல இருந்து தி பெஸ்டா ஒரு கார்டு நீங்க பார்த்து செலக்ட் பண்ணணும், சரியா? சரி அருவி. ஓகே, அப்போ எங்க ஆபீஸ் பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல? ஆமா, அங்க வந்துடுறீங்களா? ஓகே ஓகே, உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, பாய் பாய். என்னடா, நான் இப்ப சொல்ல போற உண்மையில இந்த கல்யாணமே நிக்க போகுது. ஆனா அருவி என்ன கல்யாண பத்திரிகையை செலக்ட் பண்ண கூப்பிட்டுருக்கா. அருவிக்கு நான் எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை கொடுக்க போறேன், இதை அவள் எப்படி தாங்கிக்க போறான்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. மச்சான், அருவி மாதிரி புத்திசாலி பொண்ணுக்கு இந்த ஏமாற்றத்திலிருந்து எப்படி மீண்டு வரணும்னு தெரியும்டா. அவ மீண்டு வர்றது மட்டும் இல்லாம உன்னை அவ மன்னிச்சு ஏத்துக்கவும் செய்ய போறான். நம்பிக்கையோட போ, பி பாசிட்டிவ்டா. ஆல் தி பெஸ்ட் மச்சான். ஆல் தி பெஸ்ட் மச்சான். ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்ஸ்டா. என்ன நடக்க போதுனே தெரியலையா?
வாங்க. என்னப்பா சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்களே, உட்காருங்க. இந்த இடம் என்ன விற்பனைக்கா? இங்க உட்காரம் அங்க உட்கார்ந்துருக்கீங்க, பக்கத்துல வாங்க பாஸ். இன்னைக்குன்னு பார்த்தா அருவி செம்ம ஹாப்பியா இருக்காளு. உண்மையா சொன்னது அந்த ஹாப்பினஸ் எல்லாம் எங்க போகுதோ? கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். இப்பதான் சமத்த பையன். நான் கடையில ரெண்டரை மணி நேரமா எனக்கு பிடிச்ச காட்சா பார்த்து செலக்ட் பண்ணது இதெல்லாம். இதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச கார்டு ஒன்னு செலக்ட் பண்ணுங்க. இந்தாங்க. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? ஆமா. என்ன பிரச்சனை? இல்ல, இந்த கார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, இதுல எதை செலக்ட் பண்றதா ஒரே டென்ஷனா இருக்கு. என்ன புகழ், இதுக்கு போய் எதுக்கு டென்ஷன்? நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. அப்படியா? எதை செலக்ட் பண்ணுவேன் பாரா, உலக புத்திசாலிய. நான் உங்களை காரை செலக்ட் பண்ண சொன்னா நீங்க நைஸா என்கிட்ட தள்ளி விடுறீங்களா? நோவே, நீங்க தான் செலக்ட் பண்ணணும். நீங்க இந்த கார்டு தான் செலக்ட் பண்ணுவீங்க நான் நினைச்சிட்டே இருந்த புகழ், அதே மாதிரி கரெக்டா இதே செலக்ட் பண்ணிட்டீங்க. உண்மையிலேயே இது செம்ம இல்ல? நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ரசனை. அதனாலதான் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாவும் என் அப்பா பார்த்த மாப்பிள்ளையாவும் 2-in-1 டிரான்சிஸ்டர் மாதிரி நீங்க ஒருத்தரே பக்காவா அமைஞ்சிட்டீங்க. அப்பா கிட்ட இந்த கார்டை கொடுத்து இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண சொல்லிட வேண்டியதான். டே புகழு, இப்படியே யோசிச்சு மென்னு முழுங்கிட்டு இருந்த வெள்ளம் தலைக்கு மேல போயிடும். இப்பயே சொல்லிடுறதுதான் நல்லது. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஏன்? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு பொய்ய தாங்கிற சக்தி எல்லாருக்கும் இருக்கிறது இல்லையே. அந்த விஷயமா? நீங்க பேச முடியாத மாதிரி என்கிட்ட நடிச்சத நான் எப்பவும் மறந்துட்டேன் புகழ். அத பத்தி இப்ப ஏன் பேசிக்கிட்டு? லீவ் இட் புகழு,
நீ புது பொய்ய பத்தி சொல்ல ஆரம்பிச்சா அருவி இன்னும் பழைய பொய்லயே நின்னுகிட்டு இருக்கா. இந்த லட்சணத்துல நீ அவகிட்ட உண்மைய சொல்லி சமாதானப்படுத்தி ஓங்காதா அவ்வளவுதான். புகழ், நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? பொய்ல ஆரம்பிச்சா என்ன, இனிமே நம்ம லைஃப் ஃபுல்லா உண்மை மட்டும் தான் நிறைஞ்சிருக்க போகுது. ஆமா, அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். நீ உக்கார். எனக்கு எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு எப்படியாவது இதை பேசி முடிச்சிடணும்னு ஆசைப்படுறேன். இதை பேசி முடிக்கணும் எனக்கு புரியலையே புகழ். புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த உலகத்துல நம்ம யாராவது ஒருத்தங்க கிட்டையாவது எந்த ரகசியமும் இல்லாம உண்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கே நமக்குன்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் காதல் நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அருவி. இது வரைக்கும் என் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருந்த உண்மைய இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அருவி. சத்தியமா சொல்றேன், உன் அப்பா உனக்கு பார்த்த மாப்பிள்ள நான் இல்லை, அவன் என் ஃப்ரெண்டு தெரு. அவன் வேற ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கா. அதை சொல்லதான் நானும் அவனா அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்தோம். ஆனா நீ என்னை பார்த்துட்டு நான் தான் உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் உண்மையை சொல்லலன்னு நினைச்சப்போ என் ஃப்ரெண்டு என்னை தடுத்துட்டான். அவன் காதலை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நான் வேற வழி இல்லாம மறுபடியும் முன்னாடி ஒரு பொய்ய நான் உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள நான் தானே ஒரு முகமூடிய போட்டுட்டு நிக்க வேண்டியதாயிடுச்சு. இதுக்கு மேல அந்த பொய்ய என் மனசுலயும் அந்த முகமூடிய என்னோட முகத்துல சுமந்துகிட்டு இருக்கவும் என்னால முடியல. அதான் எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னை தண்டிக்கிறதும் மன்னிச்சு ஏத்துக்கிறதும் உன் கையில தான் இருக்கு அருவி. சரி, ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு வாங்களே. இப்ப நீ என்ன முடிவு பண்ண போற அருவி? ரொம்ப வலிக்குதாடா, பண்றீங்க வாங்க. எப்ப போனா நான் சொன்னது கேட்டாளா இல்லையா? இனிமே இந்த உண்மையை உங்ககிட்ட எப்ப சொல்ல முடியும் எனக்கு தெரியல. புகழ், போங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம், சீக்கிரம். சரி, நான் பாத்துக்கிறேன். அருவி, வா 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 வா. அப்பா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படியா? நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம்? முதல்ல நீங்களே சொல்லுங்க. ஐயோ, வேணாமா, நீயே சொல்லிடு. உனக்கு தெரியும்ல அப்பாவால சஸ்பென்ஸ்லாம் தாங்க முடியாதுன்னு. நீயே சொல்லு, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு. ஓகே, நானே சொல்லிடுறேன். அந்த மேரேஜ் இன்விடேஷன். அதேதான் நானும் சொல்ல வந்தேன். அப்படியாப்பா? ஆமாமா, கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வந்தாச்சு. அதுக்குள்ளே வா. ஆமா அருவி, ரசிகாரங்களை பார்த்து கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் டைம் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா பத்திரிக்கை அடிச்சு கொடுக்குதான்னு கேட்டேன். அவங்க எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு முத வேலையா நம்ம பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. நானே எதிர்பார்க்கல அருவி. இப்ப நார்மலா
கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு பஸ்ஸுக்கும் வீட்டுக்கும் நடையா நடக்கிறது தான் எல்லாருக்கும் வழக்கம். ஆனா உன் கல்யாண பத்திரிக்கை அடிக்க கொடுத்த அன்னைக்கே மொத்த பத்திரிக்கையும் பிரிண்ட் ஆகி வீட்டுக்கு வந்துருச்சு. இது சாதாரண விஷயம் இல்லம்மா, இதுக்கெல்லாம் தெய்வ ஆசீர்வாதம் வேணும். உன் கல்யாணத்துக்கு அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கு. ஆமா, நீ ஏதோ மேரேஜ் இன்விடேஷன் சொல்ல வந்திய, அத கேட்காம நான் பாட்டுக்கு இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி, நீ சொல்லு சொல்லு. ஏ அருவி, உன் அப்பா கல்யாண பத்திரிகையை பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப போய் நானும் மாப்பிள்ளையும் கல்யாண பத்திரிக்கையை செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா அப்பா ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுவாரு. அத சொல்லாம வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். அருவி, அம்மாடி அருவி, என்ன? ஒன்னும் இல்லப்பா, நானும் மேரேஜ் இன்விடேஷன் எப்ப ரெடி ஆகும்னு கேட்க தான் வந்தேன். அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படியா? சரி சரி, வா பத்திரிக்கை பார்க்கலாம், வா வா. இந்த என்ன பத்திரிக்கை, பிடிச்சிருக்கா? டிசைன் ஓகேவா இல்ல ரொம்ப சாதாரணமா இருக்கா? அப்படிலாம் இல்லப்பா, டிசைன் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இதுதான் காதல்.